തത്വരുഷാജ പത്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും കുലദൈവാസിയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. 16/2/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. இரவு 8:48 பின்பு நவமி. நட்சத்திரம் விஷாகம். காலை 10:36 பின்பு அனுசம். நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, மாலை 3:30 to 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 to 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதார வகையில் சிறப்பு சேரக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் அமையுது. பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பரபரப்பாக செயல்பட்டு பண வரவுகளை ஈர்க்க முடியும். கடந்த காலங்களில் உங்களை வந்து தேவையில்லாமல் பேசினவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் இல்லறத்தில் வரும் பிரச்சனைகளுக்கு இணங்கி போவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசித்தி விநாயகர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஹச். ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக நடன சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் நாட்டிய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் சங்கீத சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் பெரிய திருப்பு முனைகள் உருவாகும். பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் அமையும். கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கோபத்தில் நிதானத்தையும் குழப்பத்தில் அமைதியையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளி அம்மன். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட்யூ. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால காலை நேரங்களில் மனக்குழப்பம் ஏற்பட்டு மதிய நேரத்தில் மனத்தெளிவு அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் துன்பத்தில் தைரியத்தையும் தோல்வியில் பொறுமையையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுந்தர விநாயகர். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஆர். கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கேட்பதை கூட தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வம்சகுல தேவதை. அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் IM. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சூரிய பகவான் அதாவது சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஆசைப்பட்ட மிகப்பெரிய பதவி இன்றைய நாளில் வந்து சேரும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வெட்கத்தையும் அச்சத்தையும் விலக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரலட்சுமி. அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் PK.
கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணமாகாத பாக்கியவதி பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் திருமண பேச்சு உறுதியாகும். ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமணம் நிச்சயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டே. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும். பொதுவாகவே பேச்சை மட்டுமே மூலதனமாக கொண்டவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அருட்செல்வத்தின் அரும் பாக்கியத்தை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிதேவதை. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்பு சேரக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி யாகவும் ஜென்ம ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பொருட்செல்வத்தின் பெரும் பாக்கியத்தை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை சிறப்பு சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியிலேயே குருமங்கள யோகம், செவ்வாமங்கள யோகம் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் நினைத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பெருமளவு பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஆர்கானிக் உணவுகளில் அக்கறை காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குல தெய்வம். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எல்கே. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் உருவாகுது. ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தைரிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சாதாரண நிலையில் உள்ளவங்க, அதாவது பாதையோரம் கீரை வைக்கிறவங்க, பேக்கரி தொழில் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, அதே சமயம் சின்ன சின்ன காலனி சம்பந்தப்பட்ட அல்லது ரோட்டோரம் உணவு சிற்றுண்டி சம்பந்தப்பட்ட சிறு வியாபாரம் செய்கிறவங்க, இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்களே திகைச்சு போகிற அளவுக்கு தெளிவான உறுதியான தொழில் வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மண்ணில் போட்ட காசும் பொண்ணில் போட்ட காசும் வீண் போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகளந்த பெருமாள். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பால் வன்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ். கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உருண்டு பெறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால பண வரவு தன வரவு அதிகரிக்கும். மருத்துவ கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு மகத்துவம் படைக்கக்கூடிய சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் விலை மதிக்க முடியாத விஷயங்களை கூட வலைதரத்தில் பார்க்கலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகலட்சுமி, அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஓ. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதியோடும் மிகுதியோடும் வளம் வரக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். இருக்கிற தொழிலில் இதுநாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். வியாபாரமாக இருந்தாலும், விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும்,
வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பதறாத காரியம் சிதறாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தொந்தி கணபதி. அதிர்ஷ்டன் 1. அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஒய். இன்றைய ஆன்மீக தகவலில் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக வீர தீர செயல்களுக்கு மிகப்பெரிய விவேகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துகிட்ருக்குது. இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அதிகபட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து மிகப்பெரிய வெற்றியை அல்லது முதன்மையான ஸ்தானங்களை அடையக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். விளையாட்டுக்காகவே, இப்போ கல்விக்காகவோ, உத்தியோகத்திற்காகவோ, அல்லது ஒரு சுற்றுலாவுக்காகவோ வெளிநாடு போகிறதுங்கிறது ஒரு பயணமாக இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் விளையாடுவதற்காகவே வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு பயணம் இந்த விருச்சிக ராசிக்கு அதிகமாகவே அமையும். அந்த மாதிரியான விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது முருக விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருந்தால் கூட அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான, அதாவது வாழ்க்கையில் வரக்கூடிய சொல்ல முடியாத சோதனைகளை விளக்கி வைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் வீறு கொண்டு மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான விதியாக இருந்தால் கூட விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க வியாழக்கிழமை நாள் அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் கடுமையான தோஷம் இருந்தது அப்படின்னா இதே செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் திருச்செந்தூர் கடலில் வந்து, திருச்செந்தூர் இருக்கக்கூடிய அந்த கடலில் வந்து 7 முறை அல்லது 9 முறை மூழ்கி சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் நாளி தீர்த்தம் எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசனம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் விடை தெரியாத ஒரு சில விஷயங்களுக்கு மடை திறந்த வெள்ளமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வரப்பிரசாதமாக சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.